மனிதன் ஆட்சி ஒழிந்து ஞானிகள் ஆட்சி வர வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வறுமை வாட்டி வதைக்கிறது அப்படியே புரிஞ்சு எடுத்துறான். பல்வேறு வகையான வரிகள், ஆனா ஒரே ஒரு வரி இல்லை. நடந்தால் வரி இல்லைதான், உட்கார்ந்தால் வரி. வருகாலத்தில் வரப்போகுது, இன்னும் இவனுக்கு ஆட்சி செய்தால், மனிதருக்கு ஆட்சி செய்தால் உட்கார்ந்தா வரி, நின்னா வரி, நடந்தா வரி, எச்சு துப்புல வரின்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன். எச்சு துப்புலன்னு என் மேலே துப்புலி இல்லை. ஆனால் மனிதர் ஆட்சி ஒழிய வேண்டும், ஞானிகள் ஆட்சி வர வேண்டும். மனிதர் ஆட்சி ஒழிய வேண்டும், மனிதர் ஆட்சி ஒழிய வேண்டும், மனிதர் ஆட்சி ஒழிய வேண்டும், மனிதர் ஆட்சி அழிய வேண்டாம். இது சாவ இது. அதே பண்புள்ள மக்கள் இருக்கா இல்லையா, அவன் வாழ்வான். பண்புள்ள மக்கள் வாழ்வார்கள். கயவர்கள் அழிவார்கள், பண்புள்ள மக்கள் வாழ்வார்கள். அதே ஆட்சி உள்ள மக்கள், பண்புள்ள மக்கள் இருக்கா, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் நாடு செயல்பட முடியலை. ஆக பண்புள்ள மக்கள் ஆளை போக்குறாரு இந்த ஆண்டில். இன்னும் 10 மாதம் இருக்கு பண்புள். அது அகத்திய சன்மா சங்கம் தான் உலகத்தை ஆளும். இது அவ்வளவு வல்லதான் உண்மைதையா, அகத்திய சன்மா சங்கம் உலகத்தை ஆளும். நம்ம தமிழர் தான், நம்ம அன்பர்கள் தான் வாழ்வார், வாழ ஆட்சி நடத்துவார்கள். பொருள்பட்டை விரும்ப மாட்டார்கள். நாட்டுக்கு தனி ஏற்படக்கூடியவராக உயர்ந்த பண்பாள மக்கள் நம்ம கொடுக்கலாம். ஆக அகத்திய சன்மா சங்கம் உலகத்தை காப்பாற்றும், அகத்திய சன்மா சங்கம் உலகத்தை ஆளும். ஆட்சியில் உள்ளவர்கள் சில பண்புள்ள மக்களுக்கு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதில் கயவர் இருக்கிறான். பொருளாதாரத்தை நாய் மாதிரி, பொருளாதாரத்தை நாய் மாதிரி எலும்பு குறைபாடு சாப்பிட்றான். எடே நாட்டு சொத்துறாது, அரசாங்க சொத்து அத்தனையும் சிவர் சொத்துறா. அரசாங்க சொத்து அத்தனையும் நாம் கொடுத்த வரி, அந்த சொத்து சிவன் சொத்து. மறைமுகமாக திருடுகிறாய். ஏய் மறைமுகமாக திருடிட்டு வரேன், நீ கோடிக்கணக்காக சேர்த்துக்கிட்டு வரேன், பல்லாயிரக்கணக்காக கூடி சேர்த்துட்டு வரேன். தண்டிக்கப்படுவாய், தண்டிக்கப்படுவாய், தண்டிப்போம் உன்னை. நான் சொல்ல முருகன் சொல்லுகிறான், முருகன் சொல்லுகிறான். ஏமாறா, யார் எங்கள் ஏமாற்ற முடியாது. கருப்பு இருக்கு குழந்தைகளுக்கு தெரியும். இந்த உலகத்தில் யாராரு என்ன செய்கிறான்பது முருகனுக்கு தெரியும். அவன் ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள், தண்டிக்கப்படாதீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆகவே இந்த சங்கம் உலக நன்மைக்கு வந்த சங்கம். இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் ஆசான் முருகப்பெருமான தொண்டர்கள் வந்த தொண்டர்கள். ஆகவே இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் உலகம் நிம்மதியாக இருக்கும். பருவமழை பெய்யும். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். ஒரு இடத்த ஒரு அமெரிக்காவில் தீ பிடித்தால் இங்கேருந்து அனுப்பும். என்னடாது, அமெரிக்காவில் தீ பிடித்தால் இப்படி நஷ்டம், அந்த பீ தீ நின்று போடும். என்னடாது உள்ளே தலைவன் கல்யா, அமெரிக்காவில் ரஷ்யாவில் ஒரு நாட்டை தீ பிடித்தால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.